ஹாய் பீபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராம்நாடு மாவட்டம். ராம்நாடு மாவட்டத்தில் பரமக்குடி தாலுகா, ராம்நாடு தாலுகா அப்படின்னு ரெண்டு தாலுகா வந்து இதில் உள்ளடங்கி வரும். நான் நிற்கக்கூடிய இடம்தான் பனையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பனையூர் ஜங்ஷன், அதாவது ஒரு மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துலேருந்து பாருங்கள், அப்படியே ரைட்டில் தூரத்தில் அந்த கருவமரம் தெரியுது பாருங்கள், அது அப்படியே போய் இதுதான் நம்ம வந்த ரோடு. அந்த மூன்று மரங்கள் தெரியல, அங்கேருந்து தான் வந்தோம். அதிலிருந்து ரைட் சைடாட்டு ரோடு போகுது, அதில் போய் அந்த ஜாயின் அடிக்குது அந்த இடம். இப்போ நம்ம இடது பக்க ரோட்டிலேருந்து நம்ம நாலு பக்கமுமாக ரவுண்ட் பண்ணி வருவோம். பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, குளத்தோட ஓவர்ஃப்ளோ மரகால தண்ணி தான் நீங்கள் வரக்கூடிய இடத்துல ஷட்டரை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இந்த இடத்துல வலதுபுறமாக நாம் என்ன பார்த்துட்டு போடிய இடம் அவ்வளோ நமக்கு இடதுபுறம் வந்து மீண்டுமாக ஒரு ஷட்டர் ஓவர்ஃப்ளோ வரக்கூடிய இடம் இருக்குது. இது ஒரு குளத்தோட கரை, இது வந்து பஸ் ரோடாகும். இந்த இடம் பனையூர் அப்படிம்பாங்க. பனையூர்லேருந்து நாம் கொஞ்சம் தூரம் வரும்போது ரோடு வலதுபுறமாக உள்ளே ஏறி போய் மீண்டுமாக நாம் இன்ன பார்க்கக்கூடிய இடம் ஒரு மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடம். இந்த ரோட்டில் வந்து அது மீண்டும் ஜாயிண்ட் ஆகும். அதே இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போவதாக இருந்தால் பாருங்கள், இது வந்து சைடில் அந்த ரோடு அந்த இடம் ஜாயின் பண்ண முடியும். இது நேரையே போக முடியாது. இந்த பனை இருக்கு பிறகு பனை வரைக்கும் ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு இந்த 1500 லேண்டுக்கு ஏக்கர் உள்பட்டு இந்த இடம் வரும். இப்போ நம்ம கிளியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்து பக்கம் வந்திருக்கிறோம். ஸ்டார்டிங்கில் பனையூர், கிளியூர், அடுத்து போவது அரசனூர், அப்படி மூணு கிராமங்கள் உள்ளடங்கி தான் இந்த இடம் வரும். 1500 ஏக்கர் மட்டும் நம்ம வாங்குதா இருந்தால் இந்த பாலங்கட்டங்களா தூரம் தெரியுங்களா அந்த கருவமரம், அது அப்படியே வந்து இந்த ரோட்டில் வந்து ஜாயின் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம வந்த ரோட்டிலேருந்து ரெண்டாவது இதில் அடுத்த ஜாயின்ட், இடைப்பட்ட இடத்துல ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு வராது. அதுக்கப்புறமாக பாருங்கள், அதான் நம்ம இந்த இடம். இப்போ இடதுபுறமும் வலதுபுறம் இன்னும் ஜாயின்ட் ஆகலை, கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த இடம் ஜாயின்ட் ஆகிடும். அப்படி ரெண்டு பக்கமுமாக இந்த இடம் வந்துகிட்டே இருக்காங்க. மொத்தம் மூணு கிராமங்கள் உள்ளது, கிளியூர், பனையூர், அரசனூர், மூன்று கிராமங்கள் உள்ளடங்கி இந்த இடம் இருக்குது. இதில் 1500 ஏக்கர் இருக்குங்க, 1500 ஏக்கர். இது ஒரு மூணாவது ஒரு ரோடு சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இதிலுமாக உங்களுக்கு மூன்று ரோடுகள் சந்திக்கும். இதில் ராம்நாடு தாலுகாவில் பனையூரும் அரசனூரும் ராம்நாடு தாலுகாவில் வரும். இந்த கிளியூர்னு சொல்லக்கூடியது வந்து பரமக்குடி தாலுகாவில் வரும். அப்படி மூணு கிராமம். இந்த இடத்துல இதனுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 கையெழுத்து தான் வரும். ஏக்கருக்கு 500,000 ரூபா, பெர் சென்ட்டுக்கு 5000 ரூபா கேட்குறாங்க. இதனுடைய கவர்மெண்ட் வேல்யூ, அதாவது இந்த இடத்தோட கைட்லைன் வேல்யூ பெர் ஏக்கர் வந்து 2,50,000 ரூபா கைட்லைன் வேல்யூவே இருக்குது. இந்த 1500 ஏக்கர் வந்து உங்களுக்கு பேப்பர் சகிதம் எல்லாமே கிளியராக இருக்குது. நாங்களே நேரில் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்க நாங்கள் பார்த்தோம். 1500 ஏக்கர் உடனடியாக போடலாம். இது கம்பெனி த்ரூ போடுறதாக இருந்தால் ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும், 30 வரையும் கூட்டு வந்து போடலாம். இண்டிவிஜுவலாக போடுறாங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அளவுக்கு மேல் வந்து இப்போ போட முடியாது. அப்படிங்கும்போது ஒரு 4-5 நாள், ஒரு வாரத்துக்குள்ளால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும். ஸோ இதில் நீங்கள் வந்து அரசனூர் போகிறதா இருந்தால் ரூட் வந்து லெஃப்ட்டு உள்ளே ஏறி போனால் உங்களுக்கு அரசனூர் போகலாம், ஆனால் உங்களுக்கு 5000 ஏக்கர் வரைக்கும் முடிக்கலாம். இப்போ அவங்க தரப்பில் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, 1500 ஏக்கருக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி இருந்தது நான் நேரிலே பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட் வந்து உடனடியாக போகக்கூடிய அளவில் அவங்க செட்டப்பாக வச்சுருக்காங்க. ஆனால் 5000 எடுக்கிறதாக இருந்தால்
டைமிங் வேணும் அப்படின்னு தான் உங்களுடைய ஒரு வேண்டுகோள். டைமிங்னு சொல்லும்போது உங்களுக்கு அது 3 மாதம் வரை ஆயிடும், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுக்கணும். ஆனால் இந்த 1500 ஓரளவுக்கு அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்காங்க. இது வந்து நம்ம கிளியூருக்கு அடுத்த ஒரு 3 முக்கு ரோடு. இதில் நான் பார்த்தீங்களா அந்த இடம் வந்து போகக்கூடாது, அது போல் அரசனூர் போகும். ஸோ அங்கே போகண்டாம், நாம் இந்த கால் நிற்கக்கூடிய நேர் பாதைக்கு வந்தாச்சுன்னா நம்ம பழைய இடத்தை, நம்முடைய பழைய இடத்தை நம்ம பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பாருங்கள் பனையூரில் இருந்து அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ இப்போது ரெண்டு பக்கமும் நம்முடைய லேண்ட் இருந்தாலும் 1500 ஏக்கருக்கு மேலே எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் இடது பக்கம் அரசனூர் ஏரியாவை எடுக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா வலது பக்கம் உள்ளது மட்டும்தான். அப்படியே உள்ள ஏறி பழைய ஜங்ஷன், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாம் இங்கே இருந்தால் நம்ம கிளம்பணும். பனையூர் இந்த ஜங்ஷனுக்கே நாம் வந்து சேர்ந்துருவோம். மொத்தம் 4 பக்கமும் உங்களுக்கு வந்து பஸ் ரோடு தான், கிராமத்துக்கு போகக்கூடிய பஸ் ரோடு தான். இதுவும் கிராமத்தோடு சேர்ந்து தான் இது இருக்குது. வெளியும் உங்களுக்கு மிக குறைவு தான். தேவையானால் 1500 நீங்கள் உடனடியாக போடலாம், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு 30 கையெழுத்தில் முடிச்சிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.